வணக்கம். இன்றைக்கி காமனாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, திறமை இருக்கும், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆனால் தேவையான இடத்துல அதை வந்து காமிக்க முடியாமல் போகிற சிச்சுவேஷன்ஸ். இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஷைனஸ். ஸோ இந்த ஷைனஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆக்ட் கான்ஃபிடென்ட்லி. இப்போது முதல்ல ஒரு பைக் ஓட்ட கற்றுக்குறோம், அப்போ கீழே விழுந்துட்டா எல்லோரும் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, என்ன ஆகிடும் அப்படின்னு பயந்துட்டே இருந்தால் அந்த பைக் ஓட்ட கற்றுக்கவே முடியாது. அதே போல தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம தைரியமாக செஞ்சிடணும். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற தாட்ஸ் வரும்பொழுது நம்ம கான்ஷியஸாக அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கான்ஃபிடென்ட்டாக நம்ம செய்யணும். ரெண்டாவது விஷயம், பாடி லாங்குவேஜ். நம்மளோட பாடி லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரிஞ்ச பொழுது அதை நம்ம நல்லா தைரியமாக செய்யணும். பயந்துகிட்டே இருக்கும்போது இருக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி கூணி குறுகி இருக்க மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை அதுவே பிரேக் பண்ணிடும். உதாரணத்துக்கு, நீங்கள் யாரோடையாவது பேசும்பொழுது அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கே அதோடைய வித்தியாசம் தெரியும். ஸோ அடுத்த தடவை மாற்ற அனுப்பிங்க. ஸோ விஷுவலாக நான் இவங்க கூட பேசும்பொழுது நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், நான் தைரியமாக என்னோடய போஸ்டர்லேருந்து எல்லாத்துலேயும் நான் கான்ஃபிடென்ட்டாக அதுக்கு மாறுதல் கொடுப்பேன்னு நீங்கள் ஒரு விஷுவல் இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் திங்க் பண்ணும்பொழுது அதை செய்கிறது இன்னுமே ஈஸியாகிடும். மூணாவது, ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கோல் என்ன, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போது இந்த கூச்ச சுபாவம் வரும். இவங்க பார்த்தா என்ன நினைக்கும், நான் நல்லா செஞ்சிருவேன், நான் மாட்டேனா அப்படின்ற பயம் வரும்பொழுது அதுக்கு மேலே உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ், நான் என்னை பற்றி நினைக்கிறது ரொம்ப முக்கியம், அடுத்தவங்க நினைக்கிறத நான் நினச்சிட்டே போனேன்னா என்னோடய கோலை என்னால் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே உங்களை ரீஅஷூர் பண்ணிக்கிறதும் வந்து ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது, டோன்ட் லேபிள் யுவர் செல்ஃப். நான் பயந்த சுபாவம், எனக்கு கூச்சமாக இருக்கும், நான் ஒரு க்ரௌடில் எல்லோரும் முன்னாடியும் பேசினா எனக்கு வந்து சங்கடமாக இருக்கும் அப்படின்னு நம்மளே நம்மளை பிராண்ட் பண்ணிக்கக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளே கட் பண்ணிவிட்டு, நான் இந்த தடவை புதுசாக சில விஷயங்கள் ட்ரை பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பேச போகிறேன், இன்றைக்கி நான் ஒரு உதாரணத்துக்கு நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அங்கே ஒரு கண்டக்டர் இருக்காருன்னா நான் இவர்கிட்ட இன்றைக்கி போய் நான் உட்காந்து பேசி பார்க்க போகிறேன் அப்படின்னு சின்ன சின்ன லெவல்ஸில் நம்மளோட கூச்ச சுபாவத்தை ஓவர் கம் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து எனக்கு எது ரொம்ப கஷ்டமோ, என்னோடய பாஸ் கிட்டே போய் நான் பேச போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஆரம்பிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அடுத்து நம்ம ட்ரை பண்ண வேண்டிய டிப் என்னென்னா, ட்ரை நியூ திங்ஸ். புதுசாக இது வரைக்கும் நான் செய்யாத விஷயத்த நான் செய்ய போகிறேன். உதாரணத்துக்கு, பாஸ் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கூட்டத்தில் பதில் சொல்ல எனக்கு தயக்கமாக இருக்கும், நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஸோ அன்னைக்கு காலையிலே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி எனக்கு பதில் தெரிஞ்சால் நான் சொல்ல போகிறேன். ஸோ அவங்க பதில் கேட்கும்பொழுது புதுசாக நம்ம அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தே பதில் சொல்லலாம், அடுத்த தடவை நம்ம நின்று பதில் சொல்ல ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புது புது விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுறதன் மூலம் நம்ம வந்து இதை ஓவர் கம் பண்ணுறோம். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, பீயிங் மைண்ட்ஃபுல். மைண்ட்ஃபுல்னால் அந்த கணத்தில் இருக்கிறது. அப்போது நம்ம அந்த பிரச்சனையை நினச்சி அவாய்ட் பண்ணிவிட்டு ஓடுறதோ இல்லை எஸ்கேப் பண்ணுறதோ நம்ம செய்யாமல், நம்ம மைண்ட்ஃபுல்லாக அந்த நிமிஷத்தில் இருந்து, எனக்கு இப்போது இந்த மாதிரி செய்கிறனால லைட்டாக பதட்டமாக இருக்குது, இல்லை பயமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, ஆமாம் இது என்னுடைய ஃபீலிங் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஃபீலிங்கை அப்சர்வ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறோம். அடுத்த பாயிண்ட் வந்து, டாக் டு நோன் பீப்புள். ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட நல்லா பேச நம்ம பழகணும். அப்படி பேசும்பொழுது பக்கத்தில் யாரோ உட்காந்துருந்தா கூட அந்த நேரம் நம்மளோட கூச்ச சுபாவத்தை தவிர்த்துட்டு பேசி பழகலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு மிரர் பார்த்து நம்ம பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கக்கிட்ட நான் பேச போகிறேன், எப்படி பேச போகிறேன் அப்படின்னு. ஸோ மிரர் பார்க்கும்போதே நமக்கு வந்து சில கூச்சமாக இருக்கலாம், ஆங்ஷியஸாக இருக்கலாம், சில ஃபீலிங்ஸ் வரலாம். ஸோ வரும்போது அதை நம்ம அங்கேயே ஓவர் கம் பண்ணிட்டோம் பொழுது அடுத்து ஒரு புது நபரை பார்த்து பேச ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு கல்யாண வீட்டுக்கே போகிறீங்க, ஒரு ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, டக்குன்னு போய் பேசுகிறதுக்கு யோசனையாக இருக்கும். அப்போது நம்ம வந்து மிரரில் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு. இன்னொன்று, இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை பார்க்குறனால நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு, நமக்கு அது கிடைக்கிற அதை செய்கிறனால நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம்மை வந்து நம்ம நினச்சோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அந்த ஆக்டை செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பழகணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம வந்து மீட்டிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். புதுசாக வெளியில் போகிறோம், ஒரு டீ கடைக்கே போகிறோம், அப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்க்குறோம், அப்போ அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம். ஒரு அட்ரஸ் கேட்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து நம்ம எப்போயுமே வந்து அந்த கண்டினியூமில் வந்து அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி நம்மளோட கூச்ச சுபாவத்தை ஓவர் கம் பண்ணி நம்மளோட திறமைகளை ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலை வெளிக்காமிக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.